மரஸ்மரிப்படியின் எழுத்தாம் நியமம் 490 தலைப்பு நேர்மையான வியாபாரி. ஒரு ஊரில் பாபா சிவான ரெண்டு வியாபாரிகள் இருந்தாங்க. அங்கே வெளிநாயகம் இருக்கிற பொருள் செஞ்சுட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் மன வியாபாரத்துக்கு போனாலும் தனித்தனியாக தான் வியாபாரம் பண்ணாங்க. ஒரு தடவை ஒரு தெருவில் பாபா வியாபாரத்துக்கு போயிருந்தான். அப்போ ஒரு வளையல்கிட்ட இருந்தது ஒரு சின்ன பொண்ணு வந்து எனக்கு வளையல் வேணும்னு கேட்டால், அதுக்கு அவங்க பாட்டி நாங்கள் முன்னாள் பணக்காரர்கள் எங்ககிட்ட இப்போ பழைய மாதிரி பணம் இல்லைப்பா, அதனால் வளையல் வேணும்னு சொன்னாங்க. அந்த சின்ன பொண்ணு அழுக ஆரம்பித்ததால் மனசுமான அந்த பாட்டி ஒரு பழைய விளக்கு எடுத்துகிட்டு வந்து இதுக்கு பதிலாக ஒரு வளையல் கொடுங்கன்னு கேட்டாங்க. அந்த விளக்கு பார்த்தா பாவுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த பழைய விளக்கு தங்கங்களை செஞ்சது இது தெரியாமல் அந்த பாட்டி வளையலுக்கு மாற்றா கொடுக்குறாங்களேன்னு நினச்சான். இருந்தாலும் அவங்க ஏமாற்ற நினச்சான். நம்ம போய் கொஞ்சம் நேரத்துக்குள்ள அப்புறமா வந்து இந்த விளக்கையும் இன்னும் ஏதாவது சேர்த்து வாங்கலாம்னு பராசப்பட்டான். அவன் போனதுக்கப்புறமா அங்கே வந்த சிவாக்கிட்டையும் அந்த விளக்கையும் கொடுத்தாங்க அந்த பாட்டி. அந்த விளக்கோட உண்மையான மதிப்பை தெரிஞ்சுக்கிட்ட சிவா அதை அந்த பாட்டிகிட்டே சொன்னான். தன்னோட தவறு நினச்சிட்டு பாட்டி சிவனோட நேர்மையை பாராட்டினாங்க. அப்போ அவங்க வந்த பாபா தன்னோட திருந்தனம் வெளியே வந்தார் வந்ததை நினச்சி வருத்தப்பட்டான். அடுத்தவங்களை ஏமாந்து நினச்சி நாமளும் ஏமாந்து போகணும்